அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வியாழக்கிழமை என்று மகா சங்கடகர சதுர்த்தி மகா சங்கடகர சதுர்த்தி எப்போதுமே ரொம்ப ஸ்பெஷலானது மாத மாதம் நமக்கு சங்கடகர சதுர்த்தி வந்தாலும் மகா சங்கடகர சதுர்த்தி வர்ற அன்னைக்கு நம்ம விநாயகர் வழிபாடு செய்வது மிக மிக சிறப்பான பலனை உங்களுக்கு கொடுக்கும் ரொம்ப எளிமையான வழிபாடு தான் இப்போ நான் இந்த பதிவில் சொல்ல போகிறேன் மாலை ஆறு மணிக்கு மேலே இந்த வழிபாடு செய்யுங்க மிக அற்புதமான வழிபாடு உங்களுக்கு எப்போதுமே செல்வத்தை பெருக்க கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான வழிபாடை பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்மளுடைய விநாயகர் பெருமானுக்கு மிகவும் பிடித்த பொருள் என்ன அப்படின்னா செம்பருத்தி பூ மற்றும் அருகம்புல் எருக்கன் பூ இந்த பூ நம்ம கட்டாயமாக அவருடைய பூஜைக்கு நம்ம பயன்படுத்த வேண்டும் விநாயகர் பூஜை செய்யும் போதெல்லாம் ஒரு செம்பருத்தி இருந்தால் கூட போதும் ஒரு அருகம்புல் இருந்தால் கூட போதும் அவருடைய பூஜை நம்ம சிறப்பாக செய்து முடிக்கலாம் அவருடைய ஆசை நமக்கு முழுவதும் கிடைக்கும் நம் பக்கத்தில் அரச மருத்தடி பிள்ளையார் இருக்கிறாங்க விநாயகர் கோவில் இருக்குது அப்படின்னா நிச்சயமாக போய்ட்டு வர வேண்டும் ஏன்னா அரச மருத்தடி விநாயகருக்கு மிகவும் சக்தி உள்ளது நம் அந்த நாள் என்று நம்ம போயிட்டு வழிபாடு செய்கிறோம் அதாவது சங்கடகரசதத்தின்றி வழிபாடு செய்கிறோம் அப்படின்னா நமக்கு நல்ல பலனை கொடுக்கும் நமக்கு நம்ம வந்து அன்றாட கூட தினமும் கூட அரச மரத்தடி பிள்ளையாரை வழிபாடு செய்வது ரொம்ப நல்லது அது நம்மளுடைய உடலுக்கும் நல்லது நம்மளுடைய மனதிற்கும் நல்லது ஆரோக்கியத்திற்கும் அனைத்துக்குமே நல்லது நம்மளுடைய மனம் மகிழ்ச்சி அடையும் நம்ம கேட்ட வரங்கள் அனைத்துமே இந்த அரச மரத்தடி பிள்ளையார் கொடுப்பாரு அப்படிங்கிறது ஐதீகமாக இருக்கின்றது உங்கள் வீட்டு பக்கத்தில் அரச மரத்தடி பிள்ளையார் இருக்கிறாங்க அப்படின்னா மிஸ் பண்ணிடறாதீங்க வழிபாடு செய்துட்டு வாங்க இப்போ நம்ம வீட்டிலே இருந்தபடி எப்படி எளிமையான முறையில் வழிபாடு செய்யலாம் அப்படின்னா விநாயகர் படம் எல்லார் வீட்டிலையும் கட்டாயமாக இருக்கும் விநாயகருடைய படத்தை எடுத்து சந்தன குங்குமம் போட்டு வைத்து அலங்காரம் செய்துட்டு அருகம்புல் இருக்குது பார்த்தீங்களா அதை சுவாமிக்கிட்ட வச்சுட்டு செம்பருத்தி பூ வைங்க சுவாமிக்கு ஒரு செம்பருத்தி பூ வைத்துட்டு மற்றும் எருக்கன்பு கடிச்சிருச்சு கடிச்சிடுச்சு அப்படின்னு எருக்கன் வச்சுக்கோங்க வைத்துட்டு இரண்டு செம்பருத்தி இலை எடுத்துக்கோங்க அந்த இலையில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா விநாயகர் படத்துக்கு முன்னாடி அந்த செம்பருத்தி இலையை நீங்கள் சுத்தப்படுத்தி வச்சு நடுவில் மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சுட்டு அதற்கப்பறம் மஞ்சள் கொஞ்சம் எடுத்துக்கோங்க அந்த மஞ்சளை பிடி பிள்ளையராக பிடிச்சிக்கோங்க பிடிச்சி அதில் குங்குமம் வைத்து அந்த செம்பருத்தி இலையில் வச்சுடுங்க வைத்துட்டு நீங்கள் அந்த மஞ்சள் விநாயகர் பிடிச்சிருக்கீங்க பார்த்தீங்களா அதற்கு முன்னாடியும் கொஞ்சம் அருகாம்புல் வச்சு கொஞ்சம் பூக்கள் வைத்து அந்த மஞ்சள் விநாயகரையும் விநாயகரை வந்து அலங்காரம் செய்துக்கோங்க சதுர்த்தி அன்று மஞ்சள் விநாயகர் பிடித்து வைத்து வழிபாடு செய்வதால் நூறு சதவீதம் பலன் உங்களுக்கு சிறப்பான பலன் கொடுக்கும் நம்ம விநாயகர் சிலை படம் இருந்தாலும் நம்ம வந்து கட்டாயமாக மஞ்சள் விநாயகர் சதுர்த்தி என்று பிடித்து வைத்து வழிபாடு செய்ய வேண்டும் மஞ்சள் விநாயகர் பிடித்து வச்சுக்கோங்க வைத்துட்டு இன்னொரு செம்பர்த்தியலையை எடுத்துக்கோங்க அந்த செம்பர்த்தியலில் ஸ்வஸ்திக் சின்னம் வரைங்க ஸ்வஸ்திக் சின்னம் வரைஞ்சிட்டு மஞ்சளால் வரையலாம் அல்லது மஞ்சள் குங்குமம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி கூட நீங்கள் வரையலாம் மஞ்சளால் வரைவது விசேஷமானது வரைஞ்சிட்டு நாலு பொட்டு வச்சுட்டு நீங்கள் வந்து அந்த செம்பருத்தி இலை இருக்குது பார்த்தீங்களா அதில் நீங்கள் சொஸ்தி சின்ன வரைஞ்சிட்டு அதற்கு மேலே விளக்கு ஒரு அகல் விளக்கு நெய் தீபமாக ஏற்றி வைத்து வழிபாடு செய்துக்கோங்க செய்துட்டு இன்னொரு செம்பருத்தி பூ எடுங்க எடுத்துகிட்டு உங்கள் எங்களை வச்சுக்கோங்க வைத்துட்டு நீங்கள் வந்து சுவாமிகிட்ட வேண்டிக்கோங்க அதாவது உங்களுடைய வேண்டுதல் என்னுடைய இல்லத்தில் எப்போதுமே வற்றாத பணம் இருக்க வேண்டும் வசதியான வாழ்க்கை இருக்க வேண்டும் ஆரோக்கியம் வேண்டும் கட்டாயமாக உடல் ஆரோக்கியம் வேண்டும் ஏன்னா நம்ம பணத்தை மட்டும் இருந்தால் மட்டும் நமக்கு பற்றாது நமக்கு ஆரோக்கியமும் வேண்டும் பணமும் வேண்டும் மகிழ்ச்சியும் வேண்டும் அனைத்துமே நமக்கு வேண்டும் எல்லா செல்வத்தையும் சகல செல்வத்தையும் ஆயுளையும் கொடுக்க வேண்டும் இல்லையாரப்பா அப்படின்ட்டு இங்கே விநாயகத்தை வணங்கிக்கிட்டு அந்த செம்பருத்தி பூவை எடுத்து அந்த மஞ்சள் விநாயகருக்கு பார்த்தீங்களா அல்லது விளக்கு அங்கே பக்கத்தில் சமர்ப்பணம் பண்ணிடுங்க உங்களுடைய வரங்கள் அப்படியே நடக்கும் இதற்கு ஐந்து நிமிடம் போதும் மந்திரங்கள் வந்து ஓம் கணபதியே நமக அந்த மந்திரம் சொல்லலாம் ஓம் விநாயகரை போற்றி சொல்லலாம் அவங்களுடைய மந்திரங்கள் நிறைய இருக்கு நூற்றி எட்டு போற்றிகள் இருக்குது உங்களுக்கு எந்த மந்திரங்கள் தோணுதோ அந்த மந்திரத்தை சொல்லலாம் ரொம்ப எளிமையானது ஓம் கணபதியே நமக அப்படிங்கிற மந்திரத்தை ஒரு மூன்று முறை ஒரு பதினோரு முறை இருபத்தொரு முறை இந்த மாதிரி எண்ணிக்கையை நீங்கள் சொல்ல சொல்லலாம் சொல்லிவிட்டு நீங்கள் அருகாம்புலால் அர்ச்சனை பண்ணுவது மிகவும் சிறப்பானது அருகாம் புல் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கல கொஞ்சம் தான் கிடச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் வந்து அருகம்புல் கொஞ்சம் செம்பருத்தி இலை செம்பருத்தி பூ மூன்றே மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை கூட வைத்து நீங்கள் அர்ச்சனை செய்து கொள்ளலாம் எருக்கன் பூ கிடைக்குது அப்படின்னா எருக்கன் பூவே நீங்கள் வந்து சுவாமிக்கு சமர்ப்பணம் பண்ணுங்கள் சுவாமி பாதத்தில் வச்சுருங்க ரொம்ப நல்லது கிடைக்காத பட்சத்தில் இந்த செம்பருத்தியிலேயும் செம்பருத்தி பூவே போதும் விநாயகருக்கு மிக உந்தது செம்பருத்தி பூ அந்த செம்பருத்தி பூவை வைத்து நம்ம வழிபாடு செய்கிறதுனால நமக்கு நல்ல ஒரு பணம் வந்து இரட்டிப்பான பலன் நமக்கு கிடைக்கும் பணம் வந்து நமக்கு வந்து அதிகரித்து கொண்டே இருக்கும் அதனால தான் நம்ம செம்பருத்தி பூ வைத்து நிறைய பரிகாரமும் நிறைய வழிபாடு செய்கிறது காரணமாக தான் செம்பருத்தி பூ வந்து பணத்தை ஈர்க்கும் தன்மை கொண்டது நல்ல ஒரு வசீகரத்தன்மையை கொண்டது கேட்ட வரங்களை கொடுக்கக்கூடியதும் செம்பருத்தி பூக்கும் செம்பருத்தி இலை செம்பருத்தி இலைக்கும் மகிமைகள் இருக்கின்றது இந்த மாதிரி வைத்து வழிபாடு செய்து பாருங்கள் நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் வந்து அந்த விநாயகரை பிடிச்சிரு பிடிச்சு வச்சுருக்கீங்க பார்த்தீங்கன்னா அந்த விநாயகரை நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா நீங்கள் வந்து மறுநாள் நீங்கள் எடுத்து அதாவது மறுநாள் வந்து இப்போ நமக்கு வியாழக்கிழமை சங்கரகர சதுர்த்தி வர்றதுனால வெள்ளிக்கிழமை நீங்கள் மஞ்சள் கரைக்க வேண்டாம் சனிக்கிழமை எடுத்து கரைச்சிக்கோங்க அதை நீங்கள் எடுத்து தண்ணீரில் கரைச்சிக்கோங்க வெள்ளிக்கிழமை எப்போதுமே மஞ்சளையும் கல்லுப்பும் கரைக்காதீங்க ஏன்னா அன்றைக்கி வந்து லக்ஷ்மிக்கு உகந்தது இல்லையா லக்ஷ்மிக்கு உகந்த நாள் அந்த இரண்டு பொருளுமே லக்ஷ்மிக்குள்ள பொருள் அந்த பொருளை நம்ம கரைச்சிட வேண்டாம் அதை நீங்கள் அப்படியே வெள்ளிக்கிழம வச்சுடுங்க வைத்துட்டு சனிக்கிழமை காலையில் அல்லது மாலை நேரம் எடுத்து அந்த மஞ்சளை கரைச்சி நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் இருக்கிற செடியில் விட்டுருங்க அல்லது ஓடும் தண்ணியில் கூட நீங்கள் விற்றலாம் இந்த மாதிரி செய்துக்கோங்க உங்களுக்கு சிறப்பான பலனை நிச்சயமாக உங்களுக்கு கொடுக்கும் விநாயகர் அருளால் அனைத்துமே சாத்தியமாகும் நிச்சயமாக விநாயகர் வந்து வினை தீர்த்து வைக்கக்கூடியவர் அது மட்டும் இல்லை செல்வாக்கை கொடுக்கக்கூடியவர் விநாயகர் தான் நம்மளுடைய ஜாதகத்தில் தோஷங்கள் இருக்கின்றது அப்படின்னாலும் விநாயகர் நமக்கு அந்த பிரச்சனை தீர்த்து வைப்பார் நிறைய பேருக்கு வந்து இந்த கேது திசையால் கேது பகவானால் அவதிப்படுறவங்க எல்லாருமே விநாயகரை வழிபாடு செய்யும்போதும் அந்த பிரச்சனை தீரும் கேது பகவான் வந்து நம்மளுடைய ஜாதகத்தில் சரியில்லாமல் இருக்கிறாங்க அதாவது கேது தசை நடக்குது கேதுவால் நமக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா நம்ம விநாயகர் வந்து தொடர்ந்து வழிபாடு செய்யும்போது நமக்கு அந்த பிரச்சனையில இருந்து நமக்கு வந்து விடுபட முடியும் அப்படிங்கிறது இருக்குது அதனால் விநாயகர் வந்து சங்கடாகரா சதுர்த்தி என்று தொடர்ந்து வழிபாடு செய்யுங்க கோவிலுக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா அபிஷேகத்திற்கு பொருள் வாங்கி கொடுத்துட்டு இன்னும் வந்து அருகம்புல் மாலையோ அல்லது அருகம்புல் கொஞ்சம் நீங்கள் போய் வைத்துட்டு அரசம்பத்தடி பிள்ளையா இருக்காங்க அப்படின்னா கொஞ்சம் போய் வச்சுட்டு ஒரு விளக்கு மட்டும் ஏற்றி வைத்துட்டு வந்துடுங்க ரொம்ப நல்ல பலன் உங்களுக்கு கொடுக்கும் பக்கத்தில் இருக்கிற விநாயகர் கோயில் கோயிலுக்கு போயிட்டு வழிபாடு செய்துட்டு வரலாம் அல்லது வீட்டில் இருந்தபடி நம்ம வழிபாடு செய்துட்டு வரலாம் தொடர்ந்து மாதம் மாதம் வரக்கூடிய சதுர்த்திக்கும் வழிபாடு செய்துட்டு வாங்க உங்களுக்கு இருக்கிற அத்தனை பிரச்சனை தெரிந்து நல்ல ஒரு பண வரவும் தொழில் நல்ல ஒரு லாபமும் நிம்மதியான வாழ்க்கையும் மகிழ்ச்சியும் இருக்கும் சங்கடங்கள் அனைத்துமே தீரும் கவலைகள் ஒன்று உங்கள் வாழ்வில் இருக்காது அனைத்து பிரச்சனையும் வந்து விநாயகரை தீர்த்து வைப்பாள் அந்த நாள் தான் இந்த நாள் நம்ம வந்து வழிகள் வேதனைகள் எத்தனை துன்பங்கள் அத்தனையும் நம்ம தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் எது அப்படின்னா சதுர்த்தி நாள் சங்கடகிர சதுர்த்தி நாள் ஹர அப்படிங்கிறதே அருள் அப்படிங்கிறது பொருள் அதனால் வந்து சங்கடகர சதுர்த்தி என்று நம்ம வழிபாடு செய்யும்போது அத்தனை பிரச்சனையும் உங்களை விட்டு விலகிடும் உங்களுடைய வாசலில் சொஸ்தி சின்னம் கட்டாயமாக இந்த நாள் வரைந்து வைங்க நல்ல ஒரு செல்வமலை நிச்சயமாக கற்று இருக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் நிச்சயமாக கிடைக்கும் ரொம்ப நல்ல பலனை கொடுக்கக்கூடிய இந்த நாளை வந்து தவற வைக்காதீங்க வியாழக்கிழமை மாலை ஆறு மணிக்கு வழிபாடு செய்துக்கோங்க ஒருவேளை வியாழக்கிழமை அன்று இந்த பதிவை பார்க்கல நம்ம சங்கடாகர சதுர்த்தி பூஜை பண்ண முடியல நீங்கள் வந்து கவலைப்படாதீங்க வெள்ளிக்கிழமை காலையில் கூட நீங்கள் வழிபாடு செய்து கொள்ளலாம் ரொம்ப சிறப்பான நாள் தான் நமக்கு வந்து சதுர்த்தி வெள்ளிக்கிழமை மதியம் வரையோ மற்றும் சாயங்காலம் வரையோ இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ நம்ம வந்து இப்போ வெள்ளி வியாழக்கிழமை மாலையிலேருந்து வெள்ளிக்கிழமை காலை கூட நீங்கள் வழிபாடு செய்து கொள்ளலாம் ரொம்ப சிறப்பான அந்த சதுர்த்தி பூஜையை நீங்கள் செய்துக்கோங்க நல்ல ஒரு மாற்றங்கள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் வாழ்வில் விநாயகரை நினைத்து கொண்டே இருங்க அனுதினமும் விநாயகர் உங்கள் வாழ்வில் நிறையா மிராக்கள் நிச்சயமாக செய்வார் இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க இது போன்ற தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் ஒரு தகவலை சந்திக்கிறேன் நன்றி